நண்பர்களே, தேசத்தின் பாதுகாப்பிற்காக நமது படைகள் விமானப்படையாக இருந்தாலும் சரி, கப்பல் படையாக இருந்தாலும் சரி, இராணுவ படையாக இருந்தாலும் சரி, நமது வீரர்கள் இரவும் பகலும் நின்று போராடுகிறார்கள், உயிரையும் பணையும் வைக்கிறார்கள். இதில் இன்னொரு உண்மை உள்ளது. எல்லை பகுதிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள நமது வீரர்களுக்கு, நமது பாதுகாப்பான பணியில் இருக்கும் வீரர்களுக்கு, எல்லையோர கிராமங்கள் ஒரு கோட்டையாக செயல்படுகின்றன. அத்தகைய கிராமப்புற மக்களின் தேசபக்தி சிறப்பானதாக இருக்கிறது. பல சிரமங்களுக்கு மத்தியிலும், பல தொல்லைகளுக்கு மத்தியில் எல்லைப்புற கிராமங்களில் வசிக்கும் கிராம மக்கள் தேசத்தின் பாதுகாப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இப்போது நேரம் வந்துவிட்டது. நாட்டின் பாதுகாப்பிற்கான கொள்கைகளில் எல்லைப்புற கிராம மக்களின் சக்திக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களின் பங்களிப்பை அடையாளம் காண வேண்டும். அதனால்தான் நாங்கள் எல்லைப்புற கிராம மக்கள் வளர்ச்சியின் பின்தங்கி இருந்திருக்க கூடாது என்று எண்ணுகிறோம். எல்லையோர கிராமங்களில் இருந்து மக்கள் பல ஆண்டுகளாக இடம்பெயர்வதை பார்க்கிறோம். இந்த நிலை நாட்டின் பாதுகாப்புக்கு நல்லதல்ல. இதை உணர்ந்து எல்லையில் உள்ள கிராமங்களின் வளர்ச்சி பற்றி புதிய சிந்தனை ஏற்பட்டுள்ளது. முழுமையான முயற்சியோடு நாம் முன்னேற வேண்டும். அத்தகைய கிராமங்களில் மின்சாரம், தண்ணீர், சாலை என அனைத்து வசதிகளும் இருக்க வேண்டும். இதற்காக பட்ஜெட்டில் சிறப்பு துடிப்பான கிராம திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நமது எல்லையோர கிராமங்களில் பலவற்றை சுற்றுலா தலங்களாக மாற்றலாம், ஹோம் ஸ்டேட்டாக மாற்றலாம். இதனால் பலருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். எல்லைப்புற பகுதிகளை இயற்கை ஆர்வலரின் ஈர்ப்பு மையமாக மாற்றலாம். நான் கட்ச் பகுதியில் வனோற்சவம் அமைத்து இதனை நிறைவேற்றியிருக்கின்றேன். இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொண்டால் பாதுகாப்பு விஷயத்திலும் பல நன்மைகள் உண்டாகும். जो हमारे लोगों को रोजी रोटी मिले, प्रकृति प्रेमियों के लिए भी ये हमारे सीमावर्ती क्षेत्र हैं, वो आकर्षण का केंद्र बन सकते हैं। और मैंने तो गुजरात में, कच्छ में, रणोत्सव, உத்தரகாண்டை பாருங்கள், அதன் எல்லை பகுதியை நீங்கள் பாருங்கள், லே லடாக் பகுதியை பாருங்கள், அருணாச்சல பிரதேசத்தை நீங்கள் பாருங்கள். இந்த துடிப்பான கிராம திட்டம் இந்த துடிப்பான கிராம திட்டம் இந்த கிராமங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். முழுமையான முயற்சி மேற்கொள்வதன் காரணமாக NCC பற்றியும் நாம் யோசித்தோம். NCCக்கான சிறந்த பங்களிப்பு இப்பொழுது உள்ளது. பெரிய நகரங்களில் அது செயல்பட்டு வருகிறது. நாங்கள் முடிவு செய்தோம், எல்லைக்கு அருகிலுள்ள கிராம பகுதிகளில் அங்குள்ள பள்ளிகளில் NCC மையத்தை உருவாக்கலாம், NCC செயல்பாடுகளை மேற்கொள்ளும். அங்கு இளைஞர்களை NCC-யில் பயிற்சி பெற்று எதிர்காலத்தில் எளிதாக பாதுகாப்பு படையில் ஈடுபட்டு நாட்டின் பாதுகாப்பில் தலைமை பொறுப்பை ஏற்கலாம் என்று. மலைப்பகுதிகளில் உள்ள நம் இளைஞர்களின் வலிமை அதிகமானதாக இருக்கிறது. நண்பர்களே, நாட்டின் பாதுகாப்போடு தொடர்புடைய மற்றொரு முக்கிய பிரச்சாரம் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் மலை தொடர் திட்டம். இது இமயமலை பகுதியில் நவீன இணைப்பு மற்றும் நவீன உட்கட்டமைப்பை விரிவுபடுத்த போகிறது. இதனால் மலைப்பகுதியில் பல வசதிகள் ஏற்படும். சுற்றுலா பயணிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அங்குள்ள தீர்த்த தலங்களுக்கு செல்லும் பக்தர்கள் பல வசதிகளை பெறுவார்கள். அதனோடு நமது வீரர்களும் அடிக்கடி அங்கு செல்ல வேண்டியிருக்கும். அந்த வீரர்களும் இதிலிருந்து பல வசதிகளை பெறுவார்கள். அதன் பெரிய நன்மை நமது இமாச்சல்
उत्तराखंड, इसका बड़ा लाभ जम्मू कश्मीर, ले लडाख மற்றும் வடகிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பயன் கிடைக்கும். நமது மலைவாழ் மக்கள் மிகவும் திறமையானவர்கள், உழைப்பாளிகள். இராணுவம் முதல் விளையாட்டு வரை, வர்த்தகம் முதல் விவசாயம் வரை என பல துறைகளில் அவர்களின் திறமை மற்றும் திறமையின் பலனை நாடு பெறுகிறது. அவர்களுக்காக பணிபுரியும் வாய்ப்பும் கிடைத்தது. அது நமது அதிர்ஷ்டம். மலைத்தொடர்கள், மலைப்பாங்கான பகுதிகளில் சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு சுற்றுச்சூழலின் பாதுகாப்பையும் மேம்படுத்துவது மிக அவசியம். வடகிழக்கை பொறுத்தவரையில் பிஎம் டிவைன் என்ற பெரிய திட்டம் நிதிநிலை அறிக்கையில் மிக தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.